கிபி மூன்றாம் நூற்றாண்டில் உடுப்பியிலிருந்து மதுரையை நோக்கி வரும் வழியில் அமைந்துள்ள மைசூரின் அரசனை பெண்ணைக் கொண்டு கொலை செய்து அந்த ஆட்சியைக் கைப்பற்றி பிறகு தமிழகத்தில் பெரியம்மை நோயை பரப்பி அதன் மூலம் உண்டான கலவர காலத்தில் பாண்டியரின் மீது படையெடுத்து ஆட்சியை கைப்பற்றி உடுப்பி தமிழர்களைக் கொண்டு பரசுராமன் அமைத்த ஆட்சிதான் கலவர ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது ஆக சமீபத்திய வரலாற்று மாந்தன்தான் பரசுராமன் இருப்பினும் அவனுக்கு ஆதி சிவனைப் போல புலியுடை கொடுத்து அவனை ஒரு புராதன கடவுளாக்கி விட்டனர் பிராமணர் ஏனிப்படி ஏனென்றால் தமிழ் மண்ணில் பரசுராமன் செய்த கொடுமைகள் சொற்களால் விவரிக்க முடியாத கொடூரங்கள் நிறைந்ததாக இருந்தன பத்தாயிரம் சித்தர்களை கழுவேற்றிக் கொன்றான் சிறு பிள்ளைகளை கடத்திச் சென்று அவர்களை சித்திரவதை செய்து அவர்கள் உச்சக்கட்ட பயத்தில் உள்ள தருணத்தில் அதினோக்ரோம் கலந்த அவர்களின் ரத்தத்தை எடுத்து குடித்தான் அவனை கொண்டுதான் டிராகுலா என்ற கதாபாத்திரமும் யூதர்களாலேயே உருவாக்கப்பட்டது இதனோடு தொடர்புடையதுதான் ஜெயினர்கள் பூண்டு சாப்பிடாத வடமையும் இவ்வளவு கொடும் பாவங்களை செய்திருந்ததால் பரசுராமனின் வரலாற்றை பிராமணர்களால் பேச முடியாதல்லவா அதனால்தான் அவனது வரலாற்றை பிராமணர்களே அழித்துவிட்டனர் ஆனால் பரசுராமன் தான் தமிழ் மண்ணில் முதன் முதலாக வெற்றி கொடி நாட்டிய யூதன் அதனால் ராமனை காட்டிலும் சகுனியைக் காட்டிலும் யூதர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவன் பரசுராமன்தான் அதனை கொண்டாடும் விதமாக யூதர்கள் எங்கெல்லாம் பரசுராமனை நுழைக்க முடியுமோ அங்கெல்லாம் நுழைத்து தாங்கள் மட்டுமல்லாமல் ஏனைய உலக மக்களையும் அவனை வழிபட வைத்து யூதர்களின் ஆன்மபலத்தை கூட்டிக் கொள்வதோடல்லாமல் இதனால் நமது கடவுளின் அருளை நாம் பெறாமலும் பார்த்து கொள்கின்றனர் சைவத்தில் சண்டிகேஸ்வரனாகவும் வைணவத்தில் ஹயக்ரீவராகவும் கிறிஸ்து மதத்தில் நைகோலாஸாகவும் இந்து மதத்தில் புராதன பரசுராமனாகவும் இவன் நுழைக்கப்பட்டுள்ளான் இது போதாதென்று இவனின் பெயராலேயே ஒரு மதமும் உருவாக்கப்பட்டுள்ளது அதுதான் ஜெயினம் என்பது ராமனோ சகுனியோ ஜெயிக்க முடியாத தமிழர்களை இவன் ஜெயித்ததால் இவன் பெயரால் உள்ள அந்த மதம் ஜெயினம் எனப்பட்டது இந்த மதமானது பரசுராமனால் அழிக்கப்பட்ட ஆசீவகத்தின் எச்சங்களை உரிமை கொண்டாடவென்றே உருவாக்கப்பட்டுள்ளது தற்காப்பு கலைகளை உருவாக்கியதால் போர்க்கடவுளாக அறியப்படும் முருகன் உண்மையில் ஒரு சமாதானவாதி அதனால்தான் எதிரிகளுக்கிடையில் போர்களை தவிர்க்கும் விதமாக அவர் காலத்தில் அவர்களை விளையாட்டுகளில் மோதவிட்டார் அந்த வரலாற்றின் அடிப்படையில்தான் நாடுகளுக்கிடையிலான ஒலிம்பிக் போட்டிகளும் சேயோனாகிய ஜியஸ் எனப்பட்ட முருகனின் பெயரால் கிரேக்கத்தில் தொடங்கப்பட்டன அதனால்தான் ஒலிம்பிக் கொடியும் ஆசிவக வண்ணங்களைக் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது முருகன் ஒரு மாபெரும் ஞானியும் அல்லவா அவர்தானே பிரம்மனும் கூட அகிம்சை சமாதானம் தூய்மை ஞானம் ஆகியவற்றை குறிக்கும் வண்ணம் வெண்மைதான் அதனால்தான் முருகனின் ஆசீவகத்தின் எச்சங்களுக்கு உரிமை கொண்டாட அதனை அழித்த பரசுராமனின் நினைவாக உருவாக்கப்பட்ட ஜெயினம் என்ற மதத்தின் தாபகராக சித்தரிக்கப்படும் கற்பனை பாத்திரம் முருகனின் பிம்பமாகவும் மகாவீர் என்ற பெயரிலும் வெள்ளாடையுடன் உருவாக்கப்பட்டது இஸ்லாத்திலும் கூட இவன் நுழைக்கப்பட்டிருக்கலாம் இதற்காக வாகாபி மற்றும் சுஃபி இஸ்லாமிய சமயங்களை ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது ஆக உலகில் உள்ள அனைத்து வகை மார்க்கங்களிலும் பரசுராமனை மறைமுக அடையாளத்தில் நுழைத்து உலக மக்கள் அவனை வழிபட வைத்து கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் மூலமாக தங்களின் ஆன்ம பலத்தை யூதர்கள் பெருக்கிக் கொள்வதோடு அல்லாமல் நமது கடவுளரின் ஆன்மாவிலிருந்தும் நம்மை அந்நியப்படுத்துகிறார்கள் இந்த வகையில் வள்ளலார் மார்க்கத்திலும் பரசுராமனை நுழைத்துள்ளார்கள் என்ற உண்மையை அந்த வள்ளலாரே எனக்கு எப்படி உணர்த்தினார் என்று இப்போது உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் ஐந்தாம் தேதியன்று காஞ்சிபுரத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு வள்ளலார் சத்தியஞான சபையின் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பை தொடர்ந்து அங்கு சென்றிருந்தேன் காலை ஒன்பது மணிக்கு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது பிறகு நான் சபையில் அமர்ந்திருந்தபோது எதேச்சையாக ஒரு காட்சியை கண்டேன் சபையை அலங்கரிக்க எங்கு பார்த்தாலும் மஞ்சள் நிற பலூன்கள் கட்டப்பட்டிருந்தன மிகவும் வியப்பாக அனைத்து இடங்களிலும் மும்மூன்று பலூன்களே கட்டப்பட்டிருந்தன பலூன்களின் மஞ்சள் நிறமும் மூன்று என்ற எண்ணிக்கையும் எனக்கு பரசுராமனை நினைவூட்டியது மதுரையின் தங்கத்தை பரசுராமன் அன்று கொள்ளையடித்ததை நினைவு கூற அவனின் பெயரால் வைகாசி மாதம் வளர்பிறை மூன்றாம் தேதி என்று அக்ஷய திருதியை கொண்டாடப்படுவதை கொண்டு பரசுராமனை குறிக்கும் வண்ணம் மஞ்சள் என்பது புரிகிறது மூன்று என்பது முக்கண்ணனாகிய சிவனை குறித்ததால் யூதர்களின் சிவனாகிய பரசுராமனை மூன்று என்ற எண்ணால் குறிக்கின்றனர் இதன்படி மேற்சொன்ன வள்ளலார் சபையின் வளாகத்தில் ஏறத்தாழ பத்து இடங்களில் கட்டப்பட்டிருந்த பலூன்கள் அனைத்துமே மஞ்சள் நிறத்திலும் மூன்று என்ற எண்ணிக்கையிலும் இருந்தது எனக்கு பரசுராமனைத்தான் நினைவூட்டியது வள்ளலார் மார்க்கத்தின் கொடியிலும் மஞ்சள் இடம்பெற்றுள்ளதை கவனித்தேன் அப்படியானால் வள்ளலார் வழிபாட்டிலும் பரசுராமனை நுழைத்துள்ளார்களா அகிம்சையையும் சமாதானத்தையும் தூய்மையையும் ஞானத்தையும் குறிக்கும் வகையில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையை தோற்றுவித்த வள்ளலார் வெண்மை நிறத்தை கை கொண்டது எதேச்சையானதுதான் கற்பனை கெட்டாத கொடூரங்களைச் செய்த பரசுராமனை அப்படியே எதிர்மறையாக முருகனைப் போன்ற அகிம்சாவாதியாக கட்டமைத்து முருகனின் ஆசீவக எச்சங்களை கைக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட பித்தலாட்ட கற்பனை மதமல்லவா ஜெயின மதம் அதன்படி முருகனின் ஞானத்தையும் அகிம்சையையும் குறிக்கத்தான் ஜெயின மதத்தின் அடையாள வண்ணமும் வெள்ளை என்றானது ஆனால் ஜெயினம் போலவே வெண்மை அடையாளத்தையும் அகிம்சையையும் கொண்டுள்ள வள்ளலாரினுள்ளும் பரசுராமனை திணித்திருக்க வாய்ப்புள்ளதல்லவா இந்த சிந்தனை என்னை ஆட்கொள்ளவே அன்றைய தினம் மதிய உணவின் போது கோயில் நிர்மாணத்தில் ஈடுபட்டிருந்த தம்பிகளிடம் யார் உங்களை மும்மூன்று மஞ்சள் பலூன்கள் கட்டச் சொன்னது என்று கேட்டேன் மஞ்சள் என்பதை வள்ளலார் கொடியை கொண்டு தீர்மானித்தோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நான்கு அல்லது ஐந்து தான் கட்டினோம் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் மூன்றுக்கு மேலிருந்த பலூன்கள் வெடித்து மூன்று பலூன்களே அனைத்திலும் எஞ்சின என்றனர் அது எப்படியப்பா ஒவ்வொரு இடத்திலும் மூன்று பலூன்களை எஞ்சியிருக்க முடியும் என்றேன் ஐயா சத்தியமாக சொல்லுகிறோம் நாங்கள் கட்டியது நான்கு அல்லது ஐந்து பலூன்கள் தான் அனைத்திலுமே மும்மூன்று பலூன்கள் தான் எஞ்சின என்றனர் கட்டப்பட்ட பலூன்களை சுயமாக தேர்ந்தெடுத்து கட்டியவர்கள் பதினைந்து வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள்தான் அவர்களை வள்ளலாரின் வெண்மை நிறம் ஆட்கொள்ளவில்லை ஆனால் வள்ளலார் மார்க்கக் கொடியின் மஞ்சள் நிறம் இவர்களை ஆட்கொண்டிருந்தது வள்ளலாரை குறிக்கும்படி வெள்ளை பலூன்களையோ அல்லது அவரது கொடியைப் போன்றே வெள்ளை மற்றும் மஞ்சள் பலூன்களை சேர்த்துமோ கட்டியிருந்தால் வள்ளலார் மார்க்கத்தில் பரசுராமன் நுழைக்கப்பட்டிருந்த பித்தலாட்டம் எனக்கு பிடிபட்டிருக்காது மாறாக மஞ்சள் நிறத்திலும் மூன்று என்ற எண்ணிக்கையிலும் அனைத்துமே இருந்ததால்தான் பரசுராமன் பற்றிய சிந்தனை என்னுள் தூண்டப்பட்டது இதைத்தான் இறை செயல் என்று சொல்ல வேண்டும் இது இப்படி நிகழ்ந்ததால்தான் இதுவரை யாரும் அறிந்திராத ரகசியமான வள்ளலாரினுள் பரசுராமன் குடிகொண்டுள்ள பித்தலாட்டம் எனது கண்களில் பட்டுள்ளது இதை வள்ளலாரே எனக்கு உணர்த்தியுள்ளதாக நான் கருதுகிறேன் பாண்டியரே என்னை வைத்து இப்படி ஒரு பித்தலாட்டம் நிகழ்ந்து கொண்டுள்ளது இதை அம்பலப்படுத்தும் பணியை நான் உனக்கு வழங்குகிறேன் என்று வள்ளலாரே என்னிடம் சொன்னது போல நான் உணர்கிறேன் அகிம்சை சமாதானம் தூய்மை ஞானம் ஆகியவற்றை குறிக்கும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையின் கொடி வெள்ளையாக மட்டும்தானே இருந்திருக்க வேண்டும் இதில் ஏன் மஞ்சளும் இடம்பெற்றது என்று அறிய திருப்பணி செய்த தம்பிகளிடம் வள்ளலார் மார்க்கத்தின் கொடியில் மஞ்சளும் வெள்ளையும் வந்த விதத்தை விளக்க முடியுமா என்றேன் அதற்கு அவர்கள் நெற்றியின் உட்பகுதியில் ஒரு ஜப்பு உள்ளதாகவும் அது மஞ்சள் மற்றும் வெண்மை நிறம் கொண்டிருப்பதாகவும் அது மேலும் கீழும் அசைந்து கொண்டிருக்கும் என்றும் அதனால் வள்ளலாரின் கொடியும் அதை குறிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது என்றனர் இது போன்ற விவரம் யூடியூபிலும் ஒரு விடியமாக உள்ளது திருமுக ஆண்டு ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் அதாவது இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று அன்று காலை எட்டு மணிக்கு இந்த கொடியை வள்ளலார் நிறுவியதாக சொல்லப்படுகிறது இங்கு இருபத்தி ஒன்று என்ற தேதியும் பரசுராமனை குறிக்கலாமல்லவா நமது நாபிக் கமலத்திலிருந்து நெற்றியின் நடுவரை ஒரு நாடி உள்ளதாம் அதன் இறுதியில் ஒரு ஜவ்வு உள்ளதாம் அதன் கீழ்ப்பகுதி வெண்மை நிறமாம் மேற்பகுதி மஞ்சள் நிறமாம் அந்த ஜவ்வின் கீழ் ஒரு நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கிறதாம் இதை நாம் அனுபவத்தால் உணரலாமாம் அதன் வெளிப்பாடாகவே இந்த இருவண்ண கொடியை இன்று ஏற்றுகிறோம் என்றாராம் வள்ளலார் இந்த ஜவ்வு விளக்கத்தை என்னால் ஏற்க முடியவில்லை ஆனால் இதை நான் புரிந்து கொண்ட விதம் என்னவென்றால் நமக்கு ஞானத்தை கொடுக்கும் விண்ணியல் களமான பைனியல் கிளாண்ட் வெண்மை நிற வெளித்தோற்றம் கொண்டிருக்கலாம் அதனுள் சுரக்கும் டிஎம்டி எனும் அமிழ்தம் நெய்யின் மஞ்சள் தோற்றம் கொண்டிருக்கலாம் நமக்கு பிரபஞ்ச ஞானத்தை வழங்குவது விண்ணியல் கலம் என்பதனால் சத்திய ஞான சபையின் கொடி அதை குறிக்கும் வண்ணங்களில் ஏன் இருக்கக்கூடாது என்று எண்ணி இவர்களின் ஜவ்வு விளக்கத்தை சற்று மாற்றி புரிந்து கொண்டேன் இதன்படி வள்ளலாரினுள் பரசுராமன் புகுத்தப்பட்டுள்ளதாக சத்திய வளாகத்தின் மஞ்சள் பலூன்களை வைத்து நான் கணித்தது தவறாக இருக்கலாம் என்று நான் சற்று சமாதானம் அடைந்தேன் இது அக்டோபர் ஐந்தாம் தேதி என்று மாலை நேரத்தில் நான் மேற்கொண்ட நிலைப்பாடு ஆனால் அடுத்த நாள் அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி காலையில் வந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தி என்னை மிரள வைத்தது நீங்கள் இப்போது பார்ப்பது அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் இது ஆறாம் தேதி காலை வந்துள்ளதல்லவா இதை எனக்கு அனுப்பிய திருச்சி மருத்துவர் ரஜினி என்பவர் வள்ளலாறு பற்றிய செய்திகளை எனக்கு தொடர்ந்து அனுப்பி கொண்டிருப்பார் பொதுவாக எனக்கு வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இருப்பதில்லை என்றாலும் அன்று அவர் அனுப்பிய செய்தியை ஏனோ நான் பார்க்க நேர்ந்தது அதில் இன்னமது எடுத்த மர்கலி என்ற அவரது பதிவு என்னை மிகவும் கவர்ந்தது மகாவீரோடு தொடர்புடைய முருகனை குறிக்கும் கற்பனை பாத்திரம் தானே மர்கலி உடன் வந்திருந்த ஒலிவடிவ வடிவ உரையிலும் இந்த செய்தி இருந்தது வள்ளலார் பற்றி இவர் தொடர்ந்து பதிவுகள் அனுப்பியதால் இது வள்ளலார் பாடிய பாடல் என்றே நான் முதலில் எண்ணினேன் அதனால் முதல் நாள் இரவு வள்ளலார் கொடி விண்ணியல் களத்தை குறித்திருக்கலாம் என்று எனது பரசுராமன் பற்றிய சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த நான் இப்போது வந்த வாட்ஸ்அப் செய்தியை தொடர்ந்து கொடி விவகாரத்தை மேலும் ஆராய முடிவெடுத்தேன் ஏனென்றால் வாட்ஸ்அப் செய்தியில் பரசுராமனை குறிக்கும் ஜெயின மகாவீரோடு தொடர்புடைய மர்க்கலி என்ற கற்பனை பாத்திரம் இடம்பெற்றுள்ளதல்லவா அதனால் கொடி பற்றி நான் ஊகித்தது தவறாக இருக்கலாம் என்பதால் விண்ணியல் களத்தின் வெளித்தோற்றம் வெண்மைதானா என்று அறிய ஆவலுற்று இணையத்தில் தேடினேன் வியப்பாக அந்த வண்ணம் வெண்மை என்பதற்கு மாறாக ரெட்டிஷ் கிரே என்று வந்தது அப்படியானால் விண்ணியல் களத்தை கொண்டு மஞ்சளும் வெண்மையும் இடம்பெற்றுள்ள சன்மார்க்க கொடிக்கு நான் முன்பு ஊகத்தின் அடிப்படையில் கொடுத்த விளக்கம் தவறு என்று உணர்ந்தேன் இதன்படி நெற்றி பகுதியினுள் இவர்கள் சொல்லும் ஜவ்வும் இல்லை அதன் வண்ணங்களும் இவை இல்லை என்றும் வள்ளலார் கொடியில் பித்தலாட்டம் செய்யப்பட்டிருக்கலாம் என்பதையும் ஊகித்தேன் சத்தியம் தூய்மை அகிம்சை ஞானம் சமாதானம் என்பதோடு சம்பந்தப்பட்ட வண்ணம் வெண்மைதானே அதனால் வள்ளலார் உண்மையில் உயர்த்திய கொடி வெண்கொடியாகத்தானே இருக்க வேண்டும் ஆனால் பிற்காலத்தில் அந்த வெள்ளை கொடியை பரசுராமனை குறிக்கும்படி மூன்றாக பகுத்து அதன் மேற்பகுதியாகிய ஒரு பகுதியை மஞ்சளாக்கி வள்ளலாரினுள் பரசுராமனையும் நுழைத்திருக்கலாமல்லவா கொடி பாதி வெள்ளை பாதி மஞ்சளென்றில்லாமல் ஏன் மூன்றாக பகுக்கப்பட்டது அதில் ஒரு பகுதியாகிய மேற்பகுதியை மட்டும் ஏன் மஞ்சளாக்க வேண்டும் முக்கண்ணன் என்பதால் மூன்று என்ற எண்ணோடும் ஏக்நாத் என்பதைக் கொண்டு ஒன்று என்ற எண்ணோடும் தொடர்பு கொண்ட சிவனை குறிக்கும் யூத பாத்திரம்தானே பரசுராமன் வள்ளலாரின் வெள்ளை கொடி மூன்றாக பகுக்கப்பட்டதும் அதன் ஒரு பகுதி மட்டும் மஞ்சளான காரணமும் இப்போது புரிகிறதா ஆதலால் மருத்துவர் ரஜினியின் வாட்ஸ்அப் செய்திக்கு ஆறாம் தேதி காலையே இப்படி பதில் எழுதினேன் ஜஸ்ட் எஸ்டர்டே ஐ டிஸ்கவர் இன் வல்லலீட் இட் ஐன் இட் வல்லலார் எக்ஸ்ட்ரீம்லி இன்டரஸ்டிங் அதற்கு அவர் அன்றே ஐ வில் கிவ் அனதர் ஹிண்ட் ஐயா சி திலேஷி தியோசபிகல் சொசைட்டி அண்ட் வல்லலார் லிங்க் என்று பதிலளித்தார் ஏற்கனவே சேலம் குப்புசாமி அவர்களின் சன்மார்க்க சொற்பொழிவில் தியோசபிகல் சொசைட்டியை நிர்மாணித்த மேடம் பிளவாட்ஸ்கி அம்மையாரை பற்றி உயர்வாக பேசியது எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அது இப்போது எனக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது அந்த அம்மையார் ஒரு இல்லும் நாட்டி இந்த உலகை நாசம் செய்து கொண்டிருப்பவர்கள் இல்லும் தானே அவர்களை பற்றி வள்ளலார் இயக்கம் ஏன் உயர்வாக பேச வேண்டும் அப்படியானால் வள்ளலார் இயக்கத்தை இல்லும் நாட்டிகள் கைப்பற்றியுள்ளனரோ வள்ளலார் மார்க்கத்தைச் சேர்ந்த தொழுவோரே வேலாயுதம் முதலியார் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் மேடம் பிளவாட்ஸ்கி அம்மையார் வருகையை வள்ளலார் முன் முன்கூறினார் என்று சொல்லி தியாசபிகல் சொசைட்டியில் இணைந்தார் என்பது தியாசபிகல் சொசைட்டிக்கும் வள்ளலார் இயக்கத்திற்கும் உள்ள தொடர்பை மேலும் உறுதி செய்கிறது அடுத்ததாக மெட்ராஸ் பிரசிடென்சியின் முதலமைச்சராக இருபத்தி மூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை பதவி வகித்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தனது சொத்துக்களை வடலூர் வள்ளலார் மடத்திற்கு தானமாக கொடுத்ததின் விளைவாக இன்று வடலூரிலுள்ள வள்ளலார் சத்திய ஞான சபை தெலுங்கரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக சொல்லப்படுகிறது தெலுங்கர்கள் பிராமணரின் எடுபடிகள் என்பது நாம் அறிந்ததுதானே ஆக வள்ளலார் தனது மார்க்கத்திற்காக ஒரு கொடியை உருவாக்கியிருந்தால் அது வெள்ளைக்கொடியாக மட்டும்தான் இருந்திருக்கும் சமாதானம் தூய்மை அகிம்சை ஞானம் ஆகியவற்றை குறிக்கும் வண்ணம் வெண்மை மட்டும்தான் இதில் மஞ்சள் இடம்பெற வாய்ப்பில்லை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் அகிம்சையையும் வளத்தையும் ஒரு சேர குறிக்க எண்ணியிருந்தால் வெண்மையோடு பச்சையை வேண்டுமானால் சேர்த்திருக்கலாமே ஒழிய ஜூ ஜுவல்லரி எனும் தங்கத்தை குறிக்கும்படி மஞ்சள் நிறத்தை சேர்த்திருக்க வாய்ப்பில்லை வாய்ப்பே இல்லை ஆக வள்ளலார் மார்க்கத்தை குறித்த வெள்ளை கொடியை பரசுராமனையும் குறிக்கும்படி கொடியை மூன்றாக பகுத்து அதில் ஒரு பகுதியான மேற்பகுதியை பரசுராமனை குறிக்கும்படி தங்கத்தை குறிக்கும் மஞ்சளாக்கினர் கொடியை மூன்றாக பகுத்தது இது பரசுராமனை குறிக்கிறது என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தத்தான் கர்ண கொடூரனான பரசுராமனோடு மஞ்சள் நிறத்தை கொண்டு வள்ளலாரை ஐக்கியப்படுத்துவதால் வள்ளலாரின் ஆன்மா நமக்கு உதவாது என்பதை நாம் உணர வேண்டும் சத்திய யுகமான இந்த யுகத்தில் இதை நான் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்பதால்தான் தனது ஞான வளாகத்தில் மும்முன்றாக கட்டப்பட்ட பலூன்களைக் கொண்டு வள்ளலார் எனக்கு அறிவுறுத்தியுள்ளார் எனவே வள்ளலாரோடு மஞ்சளைத் தவிர்ப்பதும் அவரது கொடியை முழு வெள்ளையாகவோ அல்லது மேல்பாதி வெள்ளை கீழ்ப்பாதி பச்சை என்றோ வடிவமைத்துக் கொள்வதுதான் வள்ளலாருக்கு நாம் செலுத்தும் மரியாதையும் நன்றி கடனும் அப்படி செய்தால்தான் வள்ளலாரின் அருள் நமக்கு கிடைக்கும் வள்ளலார் தனது மார்க்கத்தில் நுழைந்துள்ள பரசுராமனை மட்டும் அம்பலப்படுத்தவில்லை இஸ்லாம் மார்க்கத்திலும் பரசுராமன் நுழைக்கப்பட்டிருக்கிறான் என்ற உண்மையையும் சேர்த்தே அம்பலப்படுத்தியுள்ளார் இந்த கட்டுரையை வடிக்கும்போது இன்னமது எடுத்த மர்க்கலி என்ற வரியுள்ள பாடலை உண்மையில் யார் எழுதினார்கள் என்று மருத்துவர் ரஜினி அவர்களிடம் வினவினேன் அது அந்த பாடலின் இறுதியிலேயே உள்ளதையா என்றார் அதை மீண்டும் கவனமாக கேட்டபோது அதை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் என்ற தமிழ் இஸ்லாமிய சித்தர் என்பதை அறிந்தேன் குணங்குடி மஸ்தான் சாஹிப் யார் என்று தேடினால் அவர் சுஃபி இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்தவர் என்று வருகிறது அப்படியானால் சுஃபி மார்க்கத்தவருக்கு மகாவீர் மர்க்கலி கதை தெரிந்திருக்கிறது இது வியப்புதானே வள்ளலாரினுள்ளும் பரசுராமன் நுழைக்கப்பட்டுள்ளதை நான் ஆராயும் போதுதான் இஸ்லாத்தை மட்டும் விட்டு வைத்திருப்பார்களா என்ற எண்ணம் எனக்கு முதன்முதலாக தோன்றியது அதைத்தான் இந்த கட்டுரையைத் தொடங்கும் போது வாகாபி மற்றும் சுஃபி மார்க்கங்களை ஆராய வேண்டும் என்று எழுதியிருந்தேன் இப்போது சுஃபி மார்க்கத்தைச் சேர்ந்த குணங்குடி மஸ்தான் மக்கொளி பற்றி பாடல் எழுதியுள்ளதைக் கொண்டு சுஃபி மார்க்கத்தை உருவாக்கியவன் ஒரு யூதனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்தேன் இதை அப்போது எனது தொடர்பில் வந்த சாற்றம் என்ற நபரிடம் விவரித்து மிகவும் வரட்டுத்தனமாக உள்ள வாகாபி மார்க்கமும் யூதனால் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொன்னேன் அதைத் தொடர்ந்து சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் எனது தொடர்பில் வந்த அருட்பெருஞ்சாற்றம் வாகாபி என்பது மகாவீரின் ஜெயினத்தின் காப்பியாகவும் சுஃபி என்பது மக்களின் ஆஜீவிகாவின் காப்பியாகவும் இருக்கலாமல்லவா என்றார் யூதனால் உருவாக்கப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பும் வாகாபி பின்னணி கொண்டது என்றார் இந்த அமைப்பு முருகனின் மக்களான யாசித்திகளை பிடித்து அவர்களை வாகாபி இஸ்லாத்துக்கு மாற்றியதாகவும் மாறாதவர்களை கொன்றுவிட்டதாகவும் சொன்னார் முருகனின் தானே பரசுராமன் அழித்தான் அதை மீண்டும் நிகழ்த்தும் விதமாக முருகனின் மக்களாகிய யாசித்திகளை பரசுராமன் குடிகொண்டுள்ள வாகாபி மார்க்கத்தின் ஐஎஸ்ஐஎஸ் சித்திரவதை செய்கிறது யூதர்கள் வரலாற்றை திரும்பத் திரும்ப நிகழ்த்தி அகமகிழ்பவர்கள் என்பது இதன் மூலமும் நிறுவப்படுகிறதல்லவா வாகாபிகளை பற்றி நான் தேடியபோது ஹரேடி என்ற அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜீவிசெக் என் பிரதிதான் வாகாபி என்பதை உணர்ந்தேன் மேற்கூறிய ஆதாரங்களைக் கொண்டு வாகாபி இஸ்லாம் பரசுராமனை உள்ளடக்கிய மார்க்கம்தான் என்று நம்மால் கருத முடியும் ஆனால் வாகாபி என்பது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மார்க்கம்தான் சுஃபி மார்க்கம் எட்டிலிருந்து பத்தாம் நூற்றாண்டுக்குள் உருவாகியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த இரண்டிலுமே பரசுராமன் மற்றும் ராமனின் கூறுகள் முறையே உள்ளன இவற்றை முழுமையாக ஆராய்ந்து பிறகு விழியம் வெளியிடுவேன் ஆக உலகின் எந்த மார்க்கத்தையும் யூதர்கள் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றிலும் பரசுராமன் உள்ளான் அனைத்தையும் விழிப்போடு ஆராயுங்கள்